எல்லாருக்கும் வணக்கம். கனம் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் யோகங்களை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தரித்திர யோகம்னு சொல்லுவோம். தரித்திர யோகம்னா என்னது, என்ன மாதிரி கிரக காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்வி அப்படிங்கிறது இருந்தால் கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கேள்வியை வந்து நீங்கள் ஷார்ட்டாக கேளுங்க. அதற்கு உண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தரித்திர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, தரித்திரம்னா வந்து என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை ஏன் யோகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் வந்து யோகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு யோகம் தான், சரிங்களா? அந்த கிரக காம்பினேஷன்ஸ் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது யோகம், ஒரு கிரகம் தனித்திருப்பது கூட யோகம் தான், சரிங்களா? இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அதனால் இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து யோகம்னு சொல்லுவோம். புரியறதுங்களா? எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதில் வெறும் நெகட்டிவ் மட்டும் கிடையாது, அதில் சில பாசிட்டிவான விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் யோகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்னா அதை வந்து தோஷம் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரி, இப்போது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பலமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவரை எந்த ஒரு பெரிய ஒரு தோஷமும் அந்த ஜாதகரை பாதிக்கவே பாதிக்காது. அப்போது தரித்திர யோகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுது அப்படின்னா மொதல் விஷயம் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறது பலகீனமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோட ஜாதகத்தில் உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலமாக இருக்கிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பெரிய தரித்திரம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, சரிங்களா? இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ தரித்திர யோகம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது பலம் குன்றி இருக்கணும். ரெண்டாவது, தரித்திரம் அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ வளம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. சுகபோகத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னால் இது முடியாது அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறது பலம் குறைவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சி அப்படிங்கிற விஷயம் செய்யாமல் இருப்பது, எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது, நம்மளோட சுய முயற்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஜாதகர் லக்னாதிபதி அப்படி பலம் குன்றி இருக்கிறாரோ அந்த ஜாதகர் அப்படி தான் இருப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கடவுள் பார்த்துப்பாரு, நாளைக்கு இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு அன்னை அன்னையோட காரியத்தை அன்னை அன்னைக்கே முடிச்சிருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து குரு அப்படிங்கிறது பலகீனமாக இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படி பலம் குறைவாக இருந்து குரு அப்படிங்கிறது அவர் ஜாதகத்தில் 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல இருந்து, இல்லைனா குரு அப்படிங்கிறது ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால், குரு அப்படிங்கிறது தனக்காரகன்னு சொல்லுவோம். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, குரு அப்படிங்கிறது தனத்திற்கு ரொம்ப அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். தனத்திற்கு முக்கியமானவர் அப்படிங்கிறது குரு தான், தங்கத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான். அப்போ குரு அப்படிங்கிறது உங்களோட ஜாதத்தில் 6, 8, 12 மறைஞ்சு, இல்லை நீச்சம் அப்படின்னு பெற்று இருந்து லக்னாதிபதியும் உங்களோட ஜாதத்தில் பலகீனமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதினு ஒரு ஜாதகத்தில் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாக்கியாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த பாக்கியாதிபதியும் ஜாதகத்தில் வந்து பலகீனமாக இருக்கக்கூடியது. அப்போது ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்லா இல்லை, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்லா இல்லை, குரு அப்படிங்கிறது நல்லா இல்லை, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த ஜாதகருக்கு சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தரித்திர யோகம் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை வந்து திட்டுவாங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனைவியை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் எதையுமே செயலில் வந்து செய்யவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எதையுமே செய்யாமல் எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துப்பாரு, இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், இல்லை என்னோடய விதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து தரித்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. உங்களோட ஜாதத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற பலகீனமாக இருக்கணும், குரு அப்படிங்கிறது உங்களோட ஜாதத்தில் வந்து நெகட்டிவான பிளேஸில் இருக்கணும், இல்லைனா 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும், இல்லைனா நீச்சம் பெற்றிருக்கணும், உங்களோட ஜாதகத்தில் பாக்கியாதிபதி அப்படிங்கிற பலம் குன்றி இருக்கணும். அடுத்து வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு ராசி அதிபதினு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து உங்களோட ஜாதத்தில் பலகீனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த தரித்திர யோகம் அப்படிஷம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இது ஏன் யோகம்னு சொல்கிறாங்க, தரித்திர யோகம் அப்படி என் ஜாதத்தில் இருக்குது, என்னால் ரொம்ப பெருசாக வந்து சம்பாதிக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாமே கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போது யோகம்னு ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு பெற்ற ஒரு ஜாதகர்
வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டகாலம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவருடைய அடுத்த நிலை, அதாவது அவருடைய இந்த பிறவி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு கடினமாக இருந்தாலும் அடுத்த பிறவி அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து தரித்திர யோகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியறதுங்களா? ஒரு ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சனி, புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் வந்து நீச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப பலகீனமான ஒரு நபராகவே இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு இந்த ராகு கேதுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ராகு கேதுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து காலசர்ப தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்திலையோ அல்லது கேதுவோட நட்சத்திரத்திலையோ, குறிப்பாக அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த தரித்திர யோகம் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மைதான், ஆனால் எல்லாத்தையுமே கடவுளையே பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது நன்மையான விஷயம் கிடையவே கிடையாது. அதை முதல்ல மாற்றிக்குங்க. ரெண்டாவது, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருக்கவே இருக்காதிங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கடினமாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கிங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், படித்த விஷயத்த அப்படியே நம்புறது இது வந்து ஆமாங்க உண்மைதாங்க. அதாவது படித்ததை வந்து உண்மை அப்படிங்கிறத நம்புறது மட்டும் இல்லாமல் அதை நாலு பேர்கிட்ட சொல்கிறது, அதனால் விதண்டாவாதம் அப்படி பண்ணுறது, இல்லை இல்லை கரெக்டு தான் அவர் சொல்கிறது கரெக்டு தான், அல்ல இல்லை இல்லை நான் இந்த இடத்துல படிச்சிருக்கேன் அது கரெக்டு தான், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சுய அறிவு அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளா சிந்திக்காமல் நம்ம வந்து அதை அப்படியே வந்து பார்த்து அது அப்படியே உண்மை அப்படிங்கிறது அப்படியே நம்பிண்டு வீட்லேயே இருக்கிறது இது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். இந்த மாதிரி குணாதிசயம்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரியறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனோட நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.